பாடியிருக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் பாடிய பாட்டிற்கு என்ன அர்த்தம்? காவேரியை மணந்தவன் கன்னியாகுமரியை மணந்தானாம், காவேரிக்கு கோபம் வந்ததாம். அது போல் கண்ணகியை விட்டு மாதவி கற்பி என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது அல்லவா? என்னை விட்டு வேறு ஒருவனை நேசிக்க நீ உரிமை கேட்கின்றாய். கண்ணகையும் என்னையும் பிரிக்க பார்க்கின்றாய். கையில் காட்டி கையில் காட்டிய என்னை மயக்கிய பெண் பேயே, உன்னிடம் நான் வளமிழந்தேன், அறிவிழந்தேன். ஆனால் இன்று உணர்ந்தேன் யார் என்று நான் சொல்கிறேன். என்ன கோலம் இது அத்தான், என்ன கோலம்? எவ்வளவு செல்வங்களை கொண்ட நீங்கள் இந்த கோலமா? இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும் அத்தான்? நான் என் காய்ச்சலம்பை தருகிறேன். இல்லை வேண்டாம் கண்ணகி. கண்ணகி என் மாணிக்கமே, தமிழ் மர காத்து மலை காக்கும் என் மாணிக்கமே, இன்று நான் ஒருத்தியிடம் வளம் இழந்தேன், அறிவிழந்தேன். ஆனால் இன்று உணர்ந்தேன் அவள் யார் என்று. வா, நாம் இருவரும் கடல் மாதாவின் வயிற்றுக்குள் செல்லலாம். கூடாது அத்தான், கூடாது. சாகவா பிறந்தா வாழ்வோம். சரி, நாளை காலை நாம் பூவாரை வணங்கி விட்டு நாம் மதுரைக்கு செல்லலாம். சரி அத்தான். அம்மா, நாங்கள் இருவரும் இன்று உங்கள் வீட்டில் தங்கிக் கொண்டு நாளை காலை புறப்பட்டு விடுவோம். சரி, இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, இன்னும் இரண்டு நாட்கள் கூட தங்கிக் கொள்ளுங்கள். நன்றி அம்மா. வணக்கம் அரசே. அவையில் இருக்கும் அனைவரும் புறப்பட்டு விட்டனர். உங்கள் இருவர் வருகைக்காக காத்திருக்கின்றனர். இதோ புறப்பட்டு விட்டோம். கோபிரந்தேவி, நீ எங்கே இருக்கிறாய்? புறப்பட்டு விட்டேன் மன்னா. மன்னா, மன்னா, என் சிலம்பு உடைந்து விட்டது மன்னா. காலம் காலமாக இருந்த சிலம்பு இப்பொழுது உடைந்து விட்டது மன்னா. எனக்கு பயமாக உள்ளது. ஏன் கவலைப்படுகிறாய்? வெறும் சிலம்புதானே உழைந்தது. நாம் மணிகனிடம் கொடுத்து சரி செய்து விடலாம். தேவையில்லாமல் நியாயம் கொள்ள வேண்டாம். வணக்கம் பொற்கொள்ளரே, இது ராணியின் சிலம்பு, உடைந்து விட்டது. நான் சரி செய்து விடுகிறேன் அமைச்சரே. நான் போய் வருகிறேன். அத்தான், நாம் ஏதாவது தொழில் செய்வோமா அத்தான்? கண்ணகி, நான் என்ன தொழில் செய்தாலும் பணம் தேவையல்லவா? அத்தான், நான் ஒன்று சொன்னால் தப்பா நினைக்க மாட்டீர்களே. நான் என் காய்ச்சலம்பை தருகிறேன், அதை விற்றால் பணம் கிடைக்கும் அல்லவா? கண்ணகி, இதன் காதல் நீட்டி பாய்வது போல் இருக்கின்றது. சரி, உனக்காக நான் இதை விற்று வருகிறேன். அரசே, நகரத்தில் ஒருவன் ராணியின் சிலம் போலே வைத்துள்ளான். அரசே, சிலம்பை காணவில்லை. என்ன, சிலம்பை காணவில்லையா? காணாமல் போனதை சொல்லவா? இவ்வளவு தூரம் வந்தில் பெட்டிக்குள் வைத்திருந்தது எப்படி காணாமல் போகும்? இதற்கு நீதான் பொறுப்பு. இன்னும் இரண்டு வாரத்தில் நீ எனக்கு திருப்பி தர வேண்டும். இல்லை என்றால் நீ தண்டிக்கப்படுவாய். ஐயா, யார் நீங்கள்? நான் பூம்புகாரில் இருந்து வந்திருக்கின்றேன். என் பெயர் கோவலன். இந்த சிலம்பை யாரிடம் விற்பது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த சிலம்பை விற்க வேண்டுமென்றால் பொற்கொள்ளனிடம்தான் கொடுக்க வேண்டும். நில்லுங்கள், நான் உங்களை அவரிடம் அழைத்து செல்கிறேன். ஐயா, இவரின் சிலம்பை விற்க வேண்டுமா? இது ராணியின் சிலம் போல் இருக்கிறதே, இதை வைத்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நீங்க இங்கு அமருங்கள். நான் இதை போய் அரசரிடம் சொல்லி வருகிறேன். அரசே, நகரத்தில் ஒருவன் ராணியின் சிலம் போலே வைத்துள்ளான். அப்படியா? அவனை கொண்டு வாருங்கள். இல்லை, அவனை கொன்று வாருங்கள், நானும் வருகிறேன். ஐயா, போன காரியம் என்ன ஆயிற்று ஐயா? நான் போன காரியம் இருக்கட்டும், நீ வந்ததின் காரியம் என்ன? ராணியின் சிலம்பை திருடவா? என்ன, நான் திருடனா? ஆமாம், நீதான் திருடன். இவனை அழைத்து வாருங்கள். என்னை ஏன் நீங்கள் அழைத்து வந்தீர்கள்? ஏன்
நீ ஒரு இது மன்னரின் தீர்ப்பு. நீ ஒரு கல்வன், நீ சாக வேண்டும். என்ன, நான் கல்வனா? கேட்டாயா கண்ணகி, நான் கல்வனம் என்று இந்த பாண்டிய நாடு கூறுகிறது. இவனை கொல்லுங்கள். உங்களை பிணமாக்கி விட்டார்களே தான், உங்களை பிணமாக்கி விட்டார்களே. நீங்கள் பாவி என்று அந்த பாவிகள் நினைத்து விட்டார்களா தான்? செய்யாத குற்றத்தை ஏனத்தான் ஒப்புக்கொண்டீர்? பேசுங்கள் தான், ஏதாவது பேசுங்கள். பேச மாட்டீர்களா? உங்களுக்காக இந்த உலகம் பேசும். காட்சி மூன்று. தன் கணவனை இழந்த ஒரு விதவி நான் கேட்க வந்துள்ளேன். என்னை உள்ளே விடுங்கள். என்னை விட மாட்டீர்களா? என் அரண்மனை காவலர்களை மீறி இந்த ஆவேச கோலத்தில் வந்திருக்கும் நீ யார்? நான் பெருவணிகரின் மாசாத்து மருமகள். என் பெயர் கண்ணகி. உம் முறையீடு என்னவோ? என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இளமையான கொடி போற்றவளே, நீரொழுகும் கண்களுடன் வந்திருக்கும் நீ யார்? நீதி வலுவா நெடுஞ்சனியனை துணிந்து இழைந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. ஒரு அவசர வழக்கை விசாரிக்காமல் கோவலனுக்கு தண்டனை கொடுத்த அரசே, நான் கோவலனின் மனைவி. ஓ, நீ அந்த கோவலனின் மனைவியா? சிலம்பு திருடிய கல்வன் கோவலனின் மனைவியா? போதும், நிறுத்துங்கள். யாகாவராயின் மகாக்க மன்னா, யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, கல்வன் என்று தீர்ப்பளித்த கல்வன் கூட்டம். ஆத்திரத்தில் அறிவு கண்களை மூடிவிடாதே கண்ணகி. கையும் கடவுமாக பிடிபட்டான் உன் கணவன். ஒருவன் திருடினால் தமிழக நீதி விடாதே என்பது அறியும் அல்லவா? உனது நாடு எதற்கு பெயர்? நல்லால் வகுத்தல் நீதி அல்ல, வள்ளால் வகுத்தல் நீதி. அத்தான், நான் வணங்கும் தெய்வம் அவரை சாவுபடிய வழக்கில் வழங்க வேண்டிய தீர்ப்பு. ஆனால் எங்கோ ஒரு கோவிலின் வாசலில் முடிந்து விட்டதே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரணரி மன்னன்? உனது கணவன் கையில் இருந்தது எனது மனைவி கோப்பரந்தேவியின் சிலம்பு. கோப்பரந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலனின் மனைவி கண்ணகியின் சிலம்பு. நீ ஒரு குற்றவாளி. என்ன, நான் குற்றவாளியா? ஆமாம், நீதான். அதனால் உனக்கு தீர்ப்பு வழங்கும் தகுதி இல்லை. இங்கிருக்கின்றார்களே ஆன்றோர் சான்றோர் பேரறிஞர், இவர்கள் தீர்ப்பு வழங்கட்டும். தேவி அணிந்துள்ள சிலம்பு யாருடையது? இதற்கென்ன ஆதாரம்? ஆயிரம் கேள்விகள் கேட்டு உன்னை குற்றமற்றவனாக்க கேட்டாய். இந்த ஒரு கேள்வியை என் கணவரிடம் கேட்டிருந்தால் இந்நேரம் நீ நீதி வலுவா நெடுஞ்செழியன் என்று பெயர் வாங்கி இருப்பாயே. கணவரின் உயிரும் தங்கி இருக்குமே. ராணியின் ஒரு சிலம்பு உன்னுடையதான் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம், நான் சொன்னால் என் கணவரின் உயிரை மீட்டு தருவீர்களா? ஆனால் ஒன்று, உங்கள் தலையையும் நான் உருள வைப்பேன். உங்கள் நீதி போனதால், நியாயம் போனதால், நேர்மை போனதால், மதுரை பாண்டியா, உனது மனைவியின் சிலம்பு முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் சிறந்த முத்துக்கள். என்னுடன் உள்ளவைகள் மாணிக்க பரங்கள். இதோ பார்க்கலாம். தேவி, உனது சிலம்பை கொடு. முத்துக்கள், மற்றொன்று இதோ பார். மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடையது. ஐயையோ, தமிழகத்து நீதி சிரிக்கிறது பாண்டியா? உன் வழக்கை பார்த்து ஆயிரம் ஆயிரம் தடைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்பாயே, இப்போது எங்கே உன் வீரம்? நீதி தவறா மன்னா? நீதி தவறி விட்டாயே, இனி உனக்கு எதற்கு இந்த வாள்? தேவையில்லை. இனி உனக்கு எதற்கு இந்த மணிமுடி? தேவையில்லை. அழியட்டும், இந்த மதுரை அடியோடு அழியட்டும், அழியட்டும். என் கணவனை கொன்ற மதுரை அழியட்டும். எங்கள் காட்சிகளை கண்டு களித்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த உணவுரை. கதாபாத்திரங்கள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள். கௌரவர்கள் பீஷ்மராக, தேவசன் பெரியார். துரியோதனாக சந்தோஷ். துர்ச்சாலனாக சாரிகேஸ். அஸ்வத்ராமனாக அஸ்வேந்திரம். சகுனியாக ரோஹன் கார்த்திக். பாண்டவர்கள் அர்ஜுனனாக அர்ஜுன். நகுலனாக சூரிய பிரகாஷ். பீமனாக ஜெய சூர்யா. தர்மராஜாவாக என் அமருங்கள் அமருங்கள்.
துரியோதனா, பஞ்ச பாண்டவர்கள் வருகிறார்கள். சோற்றுக்கே வழி இல்லாத பஞ்ச பாண்டவர்களே வாருங்கள். நாங்கள் ஒன்றும் சோற்று இருக்க வழி இல்லாமல் வரவில்லை. பிதாமகர் பீஷ்மர் தான் எங்களை அழைத்தார். நான் தான் அவர்களை அழைத்து வந்தேன். நீங்கள் அமருங்கள். சரி, அவர்களும் அமரட்டும். காட்சி இரண்டு. இடம் ராஜவிருந்து நடைபெறும் இடம். கதாபாத்திரங்கள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள். நிறுத்துங்கள். நீங்கள் அனைவரும் உண்ணலாம், ஆனால் ஒரு நிபந்தனை. அது என்ன நிபந்தனை பீஷ்மரே? உண்ணும் பொழுது நீங்கள் எவரும் கையை மடக்க கூடாது. அது எப்படி பீஷ்மரே, கையை மடக்காம உண்ணலாம்? அதற்குரிய விடையை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அண்ணா, எனக்கு வரவில்லை. தங்களிடம் ஏதாவது யோசனை இருக்கிறதா? என்னிடம் ஒரு சிந்தனை உள்ளது. அனைவரும் அவர்கள் கையை உபயோகித்து பக்கத்தில் இருக்கும் நபருக்கு ஊட்டி விட்டால் முடியும். ஆஹா, என்ன ஒரு அறிவு! இது என்ன அறிவு? நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். துரியோதனா, அந்த கேள்வியை கேட்க நீ இன்னும் அனுமதியை பெறவில்லை. நீ அமரலாம். அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவரை கேள்வி கேட்க விடுங்கள். சரி, அப்படியே ஆகட்டும். ஒருவன் இருக்கும் போதே அவனோடு வருவது எது? சாப்பாடா? தவறு. உடல்? தவறு. இப்போது உன் வாய்ப்பு தர்மராஜா. எனக்கு பதிலாக என் தமையன் அர்ஜுனன் கூறுவான். புகழ். ஒருவன் என் அண்ணன் தர்மராஜா ஏற்கனவே எனக்கு இதை கற்றுத்தந்திருக்கிறார். இவ்வளவு சுலபமாக கேள்வி கேட்டால் யார் தான் பதில் அளிக்க மாட்டார்கள்? காட்சி மூன்று. இடம் ராஜவிருந்து நடைபெறும் இடம். கதாபாத்திரங்கள் அஸ்வினி குமாரர்கள், சமயக்காரர்கள், பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள். பிதாமகரே, எனக்கு இன்னும் சாப்பாடு வேண்டும். உங்களுக்கு இல்லாத சாப்பாடா? வணக்கம் அரசரே. என்ன வேண்டும் அரசரே? பீவீமரிடம் கேளுங்கள் என்னவென்று. எனக்கு இன்னும் சாப்பாடு வேண்டும். மன்னித்து விடுங்கள் அரசே, சாப்பாடு நிறைவடைந்து விட்டது. எல்லோருக்கும் போதுமானதாகிறது. என் அரசபையில் சாப்பாடு இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். துரியோதனா, துச்சோதனா, என்ன காரியம் செய்தீர்கள்? அஸ்வினி குமாரர்களே, வாருங்கள். பீஷ்மரே, ஏன் எங்களை அழைத்தீர்கள்? ஆமாம், இவர்களுக்கு என்ன ஆயிற்று? ஏதோ வதம் நடந்தது போல் தெரிகிறதே. ஆம், இவர்களை குணப்படுத்துங்கள். என்ன ஒரு ஆச்சரியம், இவர்களுக்கு ஒண்ணுமே ஆகவில்லை. இவர்களுக்கு என்ன ஆயிற்று? உணவு நிறைவடைந்து விட்டதால் துரியோதனும் துச்சோதனும் இவர்களை வெட்டி விட்டார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா? தப்பாக சிந்திக்கிறீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல, மன்னிப்பு. அதுதான் மனிதனின் குணம். துரியோதனா, துச்சோதனா, இதில் இருந்து நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஆம், எங்களை மன்னித்து விடுங்கள். நன்றி. வணக்கம். என் கதாபாத்திரங்கள் கோவலன், இளங்கோவடிகள், சீதலை சாத்தனார் மற்றும் காவலர். வணக்கம். என் கதாபாத்திரம் கண்ணகி. வணக்கம். என் கதாபாத்திரங்கள் இளங்கோவடிகன், புரவர் மற்றும் காவலர். வணக்கம். என் கதாபாத்திரங்கள் காவலன் மற்றும் குரவன். வணக்கம். என் கதாபாத்திரங்கள் பாண்டியன். அனைவருக்கும் வணக்கம். சிலப்பதிகாரம் என்னும் ஒரு நூல் இலக்கியத்தையும் அதன் பல சிறப்புகளையும் அறிய எனக்கு எம் பள்ளி இத்தலைப்பை அளித்துள்ளது. இதற்கு என் ஆசிரியர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காட்சி ஒன்று. சிலப்பதிகாரம் உருவான கதை. இடம் காட்டுப்பகுதி. கதை மாந்தர்கள் இரு குறவர்கள், இளங்கோவடிகள் மற்றும் சீதலை சாத்தனார். ஐயா, ஐயா, அங்கே ஒரு பெண் தலைவிரி கோலங்கமாக நின்றிருந்தாள். அது மட்டுமல்ல, ஒரு புஷ்ப விமானம் வானத்திலிருந்து கீழே இறங்கி அப்பெண்ணை தூக்கி சென்றது. நீங்கள் கிளம்பலாம். அப்பெண்ணை பற்றி எனக்கு தெரியும். அவள் பெயர் கண்ணகி. தன்னுடைய கணவன் இறப்புக்காக மதுரையை எரித்தவள்.
இப்பெண்ணின் கதையை நான் ஒரு காப்பியமாக எழுத போகிறேன். நீங்கள் எழுதுவதே சிறப்பு. ஏனென்றால் அரச குலத்தை சேர்ந்தவர் சேர சோழ பாண்டிய அரச குலத்தை ஒன்றாக்கி வருகிறது. அப்படியே ஆகட்டும். காட்சி இரண்டு. கோவலன் கண்ணகி திருமணத்திற்கு பிறகு கோவலன் மாதவியுடன் செல்கிறான். பின் மீண்டும் கோவலன் கண்ணகி மாதவியை பிரிந்து கண்ணகியை நாடி வருகிறான். காட்சி இரண்டு. கதை மாந்தர்கள் கோவலன் கண்ணகி. இடம் கண்ணகியின் வீடு. கண்ணகி, என்னை மன்னித்து விடு, நான் பெரும் தவறு செய்து விட்டேன். சரி விடுங்கள், இப்போதுள்ள சூழ்நிலையில் நம்ம சேர்ந்து வாழ்வதா நல்லது. வாங்கள் நம் மதுரைக்கு செல்லலாம். காட்சி மூன்று. சிலம்புக்கான வேலை. இடம் இடம் கண்ணகியின் வீடு. கண்ணகி, எனக்கு பசிக்கிறது. ஐயோ, நம்மிடம் பொற்காசுகள் இல்லையே, என்ன செய்வது? சரி போருங்கள். இந்தாங்கள் இந்த சிலம்பை போய் வித்து செல்வம் கொண்டு வாருங்கள். சரி, கொண்டு வருகிறேன். காட்சி நான்கு. இடம் அரண்மனை. இதை யாரிடம் விற்க? நம்மளுக்கு செல்வம் வேண்டுமே. அரசரே, அரசரே, அரசியின் சிலம்பை ஒரு கல்வன் வைத்து உள்ளான். அப்படியா? ஆம் அரசே. அவனை கொலை செய்து வாருங்கள். இது மன்னனோட உத்தரவு. சரிங்கள் மன்னா. இவன் தான் அந்த கல்வன். நான் என்ன செய்தேன்? என்னை விடுங்கள், நான் ஒன்றும் செய்யவில்லை. மன்னா, இந்தங்கள் உங்கள் சிலம்பு. காட்சி ஐந்து. கண்ணகியின் கோபம். நீ விடமாட்டீர்களா? விடமாட்டோம். விடமாட்டீர்கள்? விடுங்கள். அரசே, அரசே, கோவலனின் மனைவி அத்துமீறி அரண்மனைக்குள் நுழைந்து விட்டாள். பாண்டியா, என் கணவனை கொண்ட கல்வன் நீதானோ? என்ன கூறுகிறாய்? ஆராயாமல் நீதி சொல்லும் மன்னனே, அதை அப்பொழுதே அறிந்திருந்தால் என் கணவன் மீண்டும் வந்திருப்பார். வெட்டப்பட்ட தலையை மீண்டும் மொட்டை வைக்கவா முடியும்? என்ன கூறுகிறாய்? என் சிலம்பு மாணிக்கங்கள், உன் சிலம்பு முத்துக்கள். என் கணவனிடம் வாங்கிய சிலம்பை கொடு. பார்த்தாயா, முத்துக்கள். இப்போது புரோஜனம் என்ன? இப்போ என் கணவன் கல்வன் இல்லை, நீதான் கல்வன். யானோ அரசன், யானோ கல்லன். ஆ ஹா, அரசே, அரசே, அரசே. கோபத்தில் கண்ணகி மதுரையை எரித்து விட்டாள். நன்றி, நன்றி. டாக்டர் ஃபோஸ்டர்ஸ் அண்ட் செவன் டெட்லி சின்ஸ். The protagonist, Dr. Faustus, a respected German scholar, is bored with the traditional type of knowledge available to him. He wants magic, whose ambition for knowledge, word and wealthy might make him willing to pay the ultimate price in soul to Lucifer in exchange for supernatural power. Now Faustus repent for his sins, so he think of Christ. Now Lucifer, the king of hell, and his servant Beelzebub came to entertain Faustus with the help of seven deadly sins. Let us all enjoy the parade of seven deadly sins. Oh, what a first look! It's so terrible! I am Lucifer, and this is my companion prince in hell. Oh, Faustus, they came to fetch thou soul. We are come to tell thee, though, that injurious. That calls of grace contrary to thy promise. You should not think on God. Think of the devil. And his damn too. Nor Faustus will do like this. Apologize on this for him. And Faustus rose to never to look heaven. So shalt thou see thyself an obedient servant. And we will highly gratify thee for it. Faustus, we are come from hell in person to show you some pastime. Sit down.
and you shall behold the seven deadly sins appear in their own proper shapes and likeness. That flight is unpleasant to me. So paradise was to Adam the first day of creation. Talk not of paradise or creation, but mark the show. Go, Mephistopheles, and fetch them in. Now, fastest, question them of their names and disposition. That shall I soon. And what's the first? I am pride. I didn't to have any parents. I am like the witch flu. I can creep into every corner of the bench. Sometimes like a previc, I sat upon a brew. Next, like a necklace, I hang about a neck. Then like a fan of feathers, turning myself to a rod smoke. Do what I lust, but fee, what a smell is here. I will not speak a word more for a king's ransom, unless the ground be perfumed and covered with a cloth of arrows. You are a proud knave indeed. And what's again? I am covetousness, begotten of an old child in a leather bag. And might I now obtain my wish? This house, you and all, should turn into gold. That might lock you safe into my chest. Oh, my sweet gold. Oh, my sweet gold. And what's third? I am envy, begotten of chimney sweeper and an oyster wife. I can't read, therefore I wish all the books to burn. I lean with seeing others to eat. Oh, that there would come and famine over all the world. They might die, and I live alone. Then you should see how fat I would be. You must, sir, and I stand. Come down with vengeance. Out, envious wretch. And what's the fourth? I am wroth. I have neither father nor mother. I leapt out of my lion's mouth when I was scared and hard old, with this case of rapers and wounding myself. When I could get none to fight withal, I was born in hell. I was born in hell. And look to it, for some of you shall be my father. And what's the fifth? I am gluttony. I come of a royal pedigree.